இலங்கையில் வாடப்பட குடைக்குண்டு தனியாக ஒரு சந்தை இருக்கிற இடமெண்டா யாழ்ப்பாணத்தில் நீர்வேலி பிரதேசத்திலாம் இதுக்குன்னு தனியாக ஒரு சந்தை இருக்குது. இன்றைக்கு நாங்கள் இந்த சந்தையில் போய்தான் என்ன மாதிரியான வாழைப்பழ குலைகள் என்ன விலையில இருந்து இருக்குன்னு தான் போய் பார்க்க போறோம். ஒரு விலை 100 ரூபா, ஒரு வாழைப்பழ குலை கதலிக்குள்ள 100 ரூபா, ரெண்டு விலை 200 ரூபா. 200 ரூபா கதலி வந்து குலை கிழக்கில் 150 ரூபாய்க்கு எடுப்போம். வணக்கம் ரவுளே, யாழ்ப்பாணத்தை தவறுகிறேன். இப்போ நாங்கள் எந்த இடத்துக்கு வந்துக்கிறோம்னா யாழ் மாவட்டத்தில் நீர்வேலி பிரதேசத்துக்கு தான் வந்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய வாழைப்பழ குலை சந்தை இருக்குது. இலங்கையிலேயே பார்த்தீங்கன்னா வாழைப்பழ குலைக்குன்னு தனியொரு சந்தை இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா யாழ் மாவட்டத்தில் இந்த நீர்வேலி பிரதேசத்துலாம் இங்கே இயங்கி கொண்டிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிணக்க வாழைப்பழ குலையில் வந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி வெளி மாவட்டத்துக்கு மேட்டுமை செஞ்சு கொண்டிருப்பினா இன்றைக்கு நாங்கள் இந்த சந்தையில் என்ன மாதிரியான வாழைப்பழ குலையில் வருது, அதே மாதிரி என்ன விலையில் போகுதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு குட்டி கிராமிய சந்தை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீர்வேலி பிரதேசம் விவசாயத்தில் மேலோங்கி இருக்கிற இடம். எங்கட சேனலுக்கு முதல் முதலாக வந்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும். இப்போ வாங்க நான் உங்களுக்கு சந்தையை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குண்டு. இந்த சந்தை காலமாக 6 மணியிலிருந்து காலமாக 8:30 மணி மட்டும்தான் இயங்கி கொண்டிருக்கும். இந்த சந்தைக்கு வாழைப்பழ குலைகள் பார்த்தீங்கன்னா யாழ் மாவட்டத்தில் இருந்து பல இடங்களிலிருந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டிருக்கும். இந்த சந்தை ஒரு விறுவிறுப்பாக இயங்கி கொண்டிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிணக்க வாழைப்பழ குலைகள் எந்த நேரமும் வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி வியாபாரி மாதிரி வேண்டிக் கொண்டே இருப்பினா இங்கே விற்கிற வாழைப்பழ குலைகள்கிட்ட விலைகளை தீர்மானிக்கிற வியாபாரி மாதிரிதான். இங்கே வாழைப்பழ குலைகள் கொண்ட உடனே வியாபாரி மாதிரிதான் பார்த்துட்டு விலையை கேட்பினோம். அதுக்கு சம்மதித்தால் விவசாயிகள் கொடுத்துட்டு போயினோம். அந்த வாழைக்குலைகள் பார்த்தீங்கன்னால் அந்த விலையை தீர்மானித்த உடனே வாழைத்தண்டில் அவையின் மாக்குகளை போடுவினோம். அந்த மாக்குகளை போட்ட பிறகு அவை தங்களோட வரியை கட்டி போட்டு வாகனத்தில் ஏற்றி கொண்டு போயினோம் ஒரு இடங்களுக்கு. இதுதான் இங்கே நடக்கிற நடைமுறை. இங்கே பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட இடங்களிலிருந்தும் வாழைப்பழ குலைகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த நேரமும். இதில் தான் விவசாயிகள் கொண்டு வர வாழைப்பழ குலைகளை நிறைப்பாக்குற இடம். இந்த நிறப்பாக்க வாழைத்தண்டுகளையும் இவை தான் பார்த்து வெட்டிவினம். ஏனென்றால் கூலி குறையுமன்றதால் எல்லா வாழைப்பழ தண்டுகளையும் பார்த்து பார்த்துவே அளவாக வெட்டி அதே மாதிரி அதுக்கேற்ற வரியையும் போடுவினம். பாருங்கள், ஒவ்வொரு வாழைப்பழ குலைகளும் வேற வேற தண்டுகளை வெட்டி கொண்டிருக்கினோம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வாழைப்பழ குலை என்ன விலை போகுது? அது உங்கள்கிட்ட விலை போகுது. உங்கள்கிட்ட விலை போகுது? அப்படியா? வாழைக்குல வேற கேட்ட விலை தான் போகுது. அப்படியா? நாங்கள் சொல்லி வந்தோம் நிதானம் இல்லை. ஆ, இந்த குலையை வந்து ஐயாட்ட 100 ரூபாக்கு தான் கேட்கணும். பாருங்க, ஐயா வந்து விலை சரிப்பட அப்படி நிக்கிறார், விலை கூடுமண்டு. இதுல பாத்தீங்கன்னா கதலி வாழைப்பழ குலை இருக்குது. அண்ணா, இப்போ இந்த கதலி வாழைப்பழ குலை என்ன விலை போகுது? இது இப்போ 200 ரூபா போகுது. 200 ரூபா ஒரு கிலோ? இப்போ ஏன் இப்படி குலையாக வடிக்கணுமா இல்லை கிலோ கணக்கிலையா போகுது? குலையாக வடிக்கணும், கிலோ கணக்காக வடிக்கணும். ஆ, கிலோ கணக்கிலே வடிக்கணும். சரி சரி சரி. இப்போ என்ன மாதிரி அண்ணா இருக்குது விலைவாசிகளுக்கு இந்த வாழைப்பழ குலை விற்கிறதெல்லாம்? இப்போ இந்த டைமில் உங்களுக்கு வளமையாக எப்படியான விலையில கிடைக்குமா இல்லை அது கூடவா கிடைக்கிறதா? கூட கிடைக்குது. கூட கிடைக்கிறது. இரத குலை இருக்குது ஐயா. இரத குலை இப்போ என்ன விலை போகுது? 35 ரூபா பாருங்க. இப்ப கிணக்க வாழைப்பழ குலை வந்து இறங்கி இருக்குது.
ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் வாழைப்பழ குலையில் வந்து இறங்கி கொண்டே இருக்குது. அண்ணா என்ன விலை போகுது கதலி குலை? மலிவா? என்ன விலை? அப்ப சரியா தெரியல, இப்பதான் வந்துக்கிறீங்க. மடமே என்ன விலை போறதுப்பா? 30-35 ரூபா போறது. ஓகே, ரொம்ப விலை உறைஞ்சிலண்ணா. மலிஞ்சிட்டேண்ணா. இதுக்கு பிறகுதான் இன்னும் விலை கூடும். ஐயா என்ன விலை போகுது வாழைப்பழ குலை? என்ன மாதிரி இருக்குது உங்களோட பெட்ரோல் மண்ணெண்ணோட்டம் ஒரு இதான நிலைமையா கிடக்கு? சரியான ஏற்றுமதி இல்லாதான பிரச்சனை? ஏற்றுமதியும் இல்ல, மாவட்ட வியாபாரிகளும் ஏன் ஐயா இப்படி போகுது விலை? பெட்ரோல் டீசல் இல்ல, போக்குவரத்து இல்ல, அதால எல்லாமே வாகனங்கள் வந்தால் முல்லைத்தீவு பக்கத்து திருவண்ணாமலைக்கு போறபடி எல்லாம் போகல, போகல. டீசல் விலையாது போகல சார். அதனால விலையை குறைஞ்சிருக்கேன். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க என்ன வாழைப்பழ குலை உணர்ந்துக்கிறீங்க? இருபது குலை. என்ன விலை போகுது? 40 ரூபா. இப்ப நீங்க வந்த உடனே வாழைப்பழ குலையில வாக்கள் வந்து வியாபாரி மேற்கு வைக்கிறார், நீங்க அந்த விலையை கொடுக்குறீங்க? அப்படி இல்ல. அப்ப ஆரம்ப விலையில பஜார்ல செய்யுங்க. இப்ப 50 ரூபா சொல்லுங்க, 40 ரூபா கேட்டேன். இப்ப 50 ரூபா கொடுத்துருக்கேன். அப்படியா? நான் பொருள் தரேன். அப்படியா? என்ன கூலி கூடிட்டு அதெல்லாம் வெளி மாவட்டங்கள் போகுது இல்ல. அப்படியா? நாங்க உள் மாவட்டம் யாழ்ப்பாணத்துக்காக கடை வச்சு விற்கிறோம். விற்கிறீங்க? இப்ப என்ன மாதிரி இன்னைக்கு என்ன வாழைப்பழ கூட சேர்ந்து இருக்கா வேண்டி நிக்கிறீங்களா? ஒண்ணு 40-45 பண்ணினாது, கப்பல் 110 பிடிச்சது. அப்படியா? இப்ப விவசாயிகள்ட்ட நிலம் எப்படி இருக்கு? வாழைப்பழ கூட செஞ்சாக்கள் வாழையெல்லாம் காத்து கொண்டு காத்து எல்லாம் பீஞ்ச பூ எல்லாம் முடித்து கொண்டுக்கிட்டு இருக்கு. ரெண்டு மாதம் பூ 100க்கு வரும். 100க்கு வரும். 100க்கு வரும். அதையும் தாண்டும். அதையும் தாண்டும். இந்த முறை தாண்டும். தாண்டும். என்ன மாதிரி இருக்குது? இப்ப நீங்க எந்தெந்த இடங்களுக்கு கொண்டு கொடுக்குறீங்க வளமையா? நான் யாழ்ப்பாணம் சின்ன கடைக்கு பல கடை என்ன சொந்த கடை. அப்படியா? அதுல சின்ன கடையில தான் கொடுக்குறீங்க? சின்ன கடைக்கு விற்கிறேன், வியாபாரம். வியாபாரம் செய்யுங்க. வெளி மாவட்டத்தை கொண்டு கொடுக்குறீங்களா? வெளி மாவட்டம் நான் போறேன். பெட்ரோல் டீசல் பிரச்சனை இல்லை. வியாபாரம் தான். ஓகே ஓகே. சரி சரி. கடை தான். இங்க வேண்டி கொண்டு போய் அங்க உள்ளது விற்பியாது? அங்க 80 ரூபா விற்கிறேன். இதுல படம் இருந்தப்படம் இங்கே எவ்வளோ கொண்டு இங்கே 40-50 பிடிப்போம். சரியா? ஷாப்பிங் பேக்கே 300 ரூபா கட்டுப்போம். 250 ரூபா கட்டுன்னு 300 ரூபா அங்க சொல்றாங்க கூட
அதெல்லாம் கூட கணக்கில உடைக்கிறான் தான் ஐயா உண்மையை சொல்ற நீங்க டக்குன்னு உறுதியல் என்ன ஐயா தம்பி ஒரு குலைக்கு அன்பவா செய்யற 50 புறக்கணித்தில் அடுக்கி வச்சிருக்கணும். இதில் கணக்க இன வாழைப்பழ குலையல் இருக்குது, இரத, கதலி, கப்பல். கப்பல் கொஞ்சம் தான் கிடக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி கணக்க இனங்கள் கணக்கு இருக்குது. இதெல்லாம் இப்போ வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய்னா இப்போதைய எரிபொருள் பிரச்சனைக்கும் இதுகளை ஏற்றுமதி செஞ்சோன்னான்றிருக்கீங்கன்னா குறைந்த அளவு. முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வாகனங்களில் இந்த நேரம் போய்கொண்டிருக்கும் வாழைப்பழ குலையல், இப்போ அப்படி இல்லை. கொஞ்சம் வாழைப்பழ குலையல்லாம் அனுப்பி கொண்டிருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்படி விலைவாசி வந்து விழுந்திருக்குது. விலைவாசி விழுந்ததுன்ட்டு நான் எதை சொல்கிறேன்டா, வாழைப்பழ குலையல் வந்து குறைஞ்ச அளவு விலைக்கு தானே போய் எடுக்கணும். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடின விலைக்கு போய் கொண்டிருந்தது, இப்போ தேங்கி தேங்கி விலை நல்லா குறைஞ்சிட்டுது. அதை கொண்டு போய் கொற்ற அளவுக்கான நிலைமைக்கு தான் மாறியிருக்கு. என்ன செய்யறது, ஏற்றுமதி இல்ல, போக்குவரத்து இல்லாததுல எல்லாம் பிரச்சனையா இருக்கு. முதல்ல என்ன விலைக்கு கொடுக்கறீங்க? 40 ரூபா நல்ல குலை 40-50 வரையும் போகணும். போனது இப்போ சரியான விலை இனி இப்போ பச்சம் கோயில் பச்சங்கள் இல்லை. இனி 9000 திருவாரூர் ஆகுவாங்க 60-70 ரூபாய்க்கு போகும். ஏன்னா வாழைக்குலை எல்லாம் முடிஞ்சுது, எல்லாம் முறிச்சு முடிஞ்சது. எனக்கு போத்தி வாழை குறுத்து அடைச்சு அதில் எல்லாம் இனி காத்துக்கு குறுத்து அடைக்கும். குறுத்து அடைச்சு அதெல்லாம் பட்டி வேணும், அதை இனி பேருந்து வராது வராது அப்படியே எல்லாம் இதாக. இப்போ நீங்கள் 200 ரூபா காண்டி 2 குலை கொண்டு வந்துருக்கீங்க. என்ன உங்களுக்கு கட்டுப்படி கட்டாது, என்ன செய்யறது, வாழ்க்கை கஷ்டம் தான். சரியா, இவர் மண்ணெண்ணெய் விலையே காணாதாங்க. 2 குலைக்கு 200 ரூபா வேண்டி இருக்கேன் பாருங்க. 200 ரூபா கடைசியாக அவங்க ஒரு நல்ல திறன் குலையாண்டா 15-20 ரூபாய்க்கு எடுப்புறாங்க. நல்ல அதே குறைவு தான், அதே குறைவு. அந்த குலை 40-50 ரூபா விற்கிறது நோம்பலை. ஒரு கிலோ குலை 1 கிலோ எவ்வளோ கிடைக்கணும், அதை என்ன விலைக்கு சந்தைப்படுத்தினோம்? அது இப்போ குலை கணக்கு தான் எடுக்கிறேன். குலை அப்படியா? இப்போ வந்து ஒரு குலையை அப்படியே பார்த்து 100 ரூபா, அப்போ 2 குலை கொடுத்தேன்னு பார்த்தீங்களே 200 ரூபா. அப்போ என்ன, அந்த குலை 2 குலையும் வந்து ஒரு 25 கிலோ இருக்கும். 25 கிலோ 10 ரூபா அப்படி பார்த்தாலும் 250 ரூபா. 10 ரூபா அப்படி பார்த்தாலும் 10 ரூபா அப்படி பார்த்தாலும் கழிச்சு என்னடம் நீங்கள் இப்போ நாங்கள் இருக்கிறேன்னுடா. வாழைப்பழம் எல்லா குலையும் குலை கணக்கில் எடுக்கணுமா இல்லை அது இட குலை குலை கிலோ கணக்கில்? அது கிலோ, அது 30 ரூபா 35 ரூபா நல்ல குலையாண்டா 40 ரூபா 50 ரூபா போகும். அது நீங்கள் என்னென்ன வாழை மரங்கள் கண்டுகள் வச்சுக்கிறீங்களோ? இதர குலையும் கதலையும் கப்பல் குறைவு. கப்பல் இருக்கு 1-2-4-5 அண்டான் பச்சை கப்பல் கடி நெடுக வைக்கலாம். வைக்கலாம் 2 வருஷத்துக்கு இருக்கா பட்டி மாற்றணும். அதில் கூட தான் கூட வச்சு கதலி தான் பரம்பரையாக கதலையும் இதரையும் சரி சரி இதரையும் மாவட்ட அளவு பரவாயில்ல. இப்போ மண்ணெண்ணெய் என்ன மாதிரி மண்ணெண்ணெய்களுக்கு இந்த பசுமையில் கொஞ்சம் மண்ணை இருந்தாங்களோ அதை தான் வச்சு வைக்கிறோம். இல்லை நாங்கள் கணக்கு ஒரு தோட்டம் விட்டாச்சு கையை விட்டுட்டு. ஓ, அது அப்படியே முறிஞ்செல்லாம் மாடை பச்சை நீ வார குட்டியெல்லாம்னு இனி அதை செப்பன் பண்ணி செய்யணும் செய்யப்படும். ஓகே, வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயாண்டக்கு என்ன வாழைப்பழ குலை கொண்டு வந்தீங்கள்? கதலி இன்றைக்கு எவ்வளோ ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுக்கிறீங்க? குலியாக 120 தான் கொடுத்தது. குலியாக 120 ரூபா? ஏன் இப்படி விலை வந்தது? 15-20 கிலோ வரும். 15 கிலோ வரும். 15 கிலோ வரும்.
என்ன மாதிரி இப்போ உங்களுக்கு கட்டுப்படியாக இந்த விலை ஆயிரம் ரூபாய் கொடுத்து கிடைக்கிறோம் அதுக்கு அதான் ரெண்டாயிரம் கண்டுக்கு ரெண்டாயிரம் கண்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து கிடைக்கிறேன் பெட் மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெய் ஓ இல்லாதது சாப்பாடு ஒன்று கொடுக்கணும் அப்போ என்ன கட்டணும் என்ன தோட்டம் செய்ய இப்படி நாங்கள் தோட்டம் செய்ய ஜீவிக்கல ஜீவிக்கல உண்மையாயிட்டா அதிபாக மருந்து குடிச்சு சாகலாம் போல அப்படி சொல்லுங்க வேற வேற ஜாமான்களும் விதி ஆயிடுச்சா அப்போ இது எல்லாமே இதுதான் கிடக்கண்ணா தோட்டம் செய்துதான் ஜீவிச்சு நாங்கள் பெரிய கல்வி உழவுலாம் கட்டினா நாங்கள் இப்போ காசு இல்லை காசு இல்லை தோட்டம் செய்யறதே இது மாதிரி போயிட்டு என்ன ஏன் செய்வான்ற மாதிரி நட்டம் நட்டம் வயது 78 வயது என்ன உங்களுக்கு ஐயா 78 வயசு எத்தனை வயசுலேருந்து செய்ய தொடங்குங்க தோட்டம் நான் பள்ளிக்கூடம் விட்டு 20 வயசுல தொடங்குங்க நான் ரெண்டுக்கு வாங்கிக்கிட்டேன் அப்படியா என்ன மாதிரி விற்பனை செய்யறீங்க உடனே கேட்ட உடனே அந்த விலையை குடுக்கறீங்களோ இல்ல கொஞ்சம் வாதாடி தான் குடுக்கறதா போம் வாதாடினாலும் அந்த கொஞ்சம் உள்ள விலை உள்ள விலை எங்களுக்கு அந்த அந்த அளவுதான் மட்டும் வாங்கியா வேண்டாலும் கூட கூட பாருங்க இதுல கிணக்க வாழைப்பழ குளையல் இருக்குது ஐயா என்ன விலை போகுது குள்ள என்ன விலை 25 தொங்கல் விலை 25 ரூபா காலை மீன் கொஞ்சம் விலை ஏறி இருக்கு போடாது அப்படியா கொடுக்காம வச்சுக்கிறீங்க அது 100 ரூபா தானே இந்த ரெண்டு விலையும் தந்தா கொடுப்போம் அப்படின்னு யோசிக்கணும் 100 ரூபாவோ 100 ரூபா அப்ப நாங்கள் கொடுக்கல வியாபாரம் தான் பிழைக்கலாம் அப்படியா ஒரு குழ 100 ரூபா ஒரு குழ 100 ரூபா தந்தாலே நாங்கள் அப்படியா ரெண்டு குழையும் 100 ரூபாவோ இந்த வாழைப்பழ குழ 100 ரூபாவாம் பாருங்க வாழைப்பழ குழ இது கதலி என்ன கதலி சரி இப்ப காத்தடிச்சு விழுந்துட்டேனே காத்தடிச்சு விழுந்துட்டேனே என்ன மாதிரி ஐயா இந்த உங்களுக்கு இப்போ கட்டுப்படியாகும் இந்த விலையில கொடுக்கறது நாங்கள் எண்ணெயில செய்த தொழிலை செய்யணும் பண்ணதுக்கான செய்வோங்க மற்றும்படி மற்றும்படி இல்லை அதுதானே அதான் இப்போ எங்களுக்கு இதை வெட்டி கொண்டாட கூலி தானே இல்லை அதான் அது என்ன இல்ல நீங்க இதை கொண்டு வர்ற கூலியே இல்லை ஏன்னா பெட்ரோல் செலவே இப்ப 400 ரூபாக்கு மேல போயிட்டு இதுல நீங்க அந்த 100 ரூபாக்கு கொடுத்துட்டு போறன்றது ஒரு பெரிய ஒரு மென கஷ்டம் அது கொண்டு போய் மின்னேறது ஆடு மாடுக்கு தான் கொடுக்க வேண்டியது என்னண்டு அதான் 100 ரூபா கூட எடுக்கணும் இல்லப்ப பெரிய ஒரு கஷ்டம் பானையும் வேண்ட காசு அதுதான விவசாயத்தை முன்னுரிமைப்படுத்தல அரசாங்கம் எங்களுக்கு சரியான கவலையா இருக்கு இந்த விவசாயம் உலகத்திலேயே முதுகெலும்பு இந்த அதை யோசிக்கல சரியா அதை யோசிக்கல இன்றைக்கு விவசாய துறைக்கு சரியான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருந்தால் இன்றைக்கு இந்த விவசாயம் இந்த நிலைக்கு வந்திருக்காரு உரங்கள் அதில் நிப்பாடுனது பிரச்சனை அடுத்தது விவசாயத்துக்கு எந்த விதத்திலேயே முன்னுரிமை கொடுக்கல இந்த அரசாங்கம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் ஓகேண்ணா இப்போ என்ன மாதிரி அண்ணா இருக்கு நீங்க வாழைப்பழ குளையல் என்ன மாதிரி விற்பனை செய்யறீங்க எங்க கொண்டு போய் இப்போ வந்து கொஞ்சம் டீசல் எரிபொருள் பற்றாக்குறைச்சினால வந்து வாழைக்குளம் வந்து ஏற்றுமதி செய்ய கொஞ்சம் கரைச்சலா இருக்கு ஓகே இப்போ இது இந்த வாழைப்பழ குளையல் இங்கே இருந்த இடத்துக்கு எங்க கொண்டு கொடுப்பீங்க இப்போ திருவோணமலை கொழும்பு அப்படியான மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கோம் அப்படியா ஓகே வாழைப்பழ ஓகே இப்ப என்னென்ன மாதிரியான வாழைப்பழ குளையல் வந்து வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி கூட நடக்குது இதரையும் கதலையும் தான் கொஞ்சம் கூடுதலாக ஏற்றுமதி செய்யறான் ஓகே நாங்கள் வந்து 20 ரூபாய்க்கு காவல் நின்று தான் நீங்க வேற வேணும் சில டெய்லி வாரம் நாங்கள் முந்தி இப்ப உருண்டை விட்டு நாளை ரெண்டு நாளை பிறகு தான் வேற வேணும் ஏன்னா காலையில போலிங்ல நிக்கணும் வேற பொருள் அப்படியே பாட்டுக்கு எரிபொருள் கிடைக்காததால நின்று நாங்கள் ஒரு நாளைக்கு ஃபுல்லா எரிபொருள் நிக்கிறது அடுத்த நாள் தான் இங்க வரும் அதனால ரெண்டு நாளை பிறகு தான் சந்தைக்கு வர வேண்டி கிடைக்குது மற்றபடி டெய்லி வரும் அங்க இருந்து வந்து ஒரு 500 அடிகள் 2000 அடிகள் என்னத்தான்
எல்லாமே ஒரு பெரிய சுமையா இருக்கு. முந்தைய மாதிரி எல்லாத்துக்கும் எரிபொருள்லாம் காரணம். காரணம் அங்க என்ன விலை கொடுக்கக்கூடிய இருக்கிறது? நாங்கள் வந்து முதல் 20 ரூபா லாபிச்சுதான் கொடுப்போம் ஒரு குலைக்கு. குடுக்கல வந்து அப்ப வந்து குலக்கணம் இதுகளும் குறைவு, எங்களுக்கு வந்து எடுக்கிற இதுகளும் வந்து குறைவா கூடுதலா கொடுக்கற மாதிரி இருக்கும். இப்ப வந்து 100 குலை எடுக்கிற இடத்துல 20 குலைதான் எடுப்பாங்க. அப்படியே வணக்கம். இந்த சந்தையை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன்னா, யாழ் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய வாழைப்பழ குலைக்கிறேன் இருக்கிற சந்தை இந்த சந்தை. இது அதை பற்றியான உங்களோட கருத்து என்ன இருக்குண்ணா? இது வாழைக்குலை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் என்று கூட்டுறவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கம் இதுகளுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது விவசாயிகளுக்காக நீர்வேலி கோப்பை இந்த ஏரியா வாழைப்பழத்துக்கு பிரபலமான இடம். அதனால் நீர்வேலியை மையமாக கொண்டு இது இன்றைக்கு 1950 ஆண்டிலிருந்து கூட்டுறவு சட்ட இதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கமாக இருக்கு. ஓகே. இந்த இடத்துக்குன்னா எங்கெங்க இருந்தெல்லாம் வாழைப்பழ குலையில் வரும் இந்த நீர்வேலி சந்தைக்கு? இங்கே அயல் கிராமங்கள் நீர்வேலி, கோப்பாய், சிறுப்பட்டி, உரும்புராய் வரை தேரியா, நவக்கிரி, நிலாவரை அதிகமான இடங்கள்லேருந்து வரும் இந்த யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை. ஓகே. இப்படி வாழைப்பழ குல சந்தை யாழ் மாவட்டத்தில் சரி வடமாநிலத்தில் வேறு எங்கேயும் இருக்குதா? இப்போ இலங்கையிலேயே இது ஒரே ஒரு கூட்டுறவு தான் இது இருக்கு. அப்படியா? கதலி, இதரை, கப்பல், அந்த சிஐசி நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட கவெண்டிஸ் என்ற அந்த இன வாழைகள், அனைத்து விதமான வாழைகளும் இங்கே இந்த கிராமங்களில் பயிரிடப்பட்டிருக்கின்றது. இந்த எல்லா வாழை இனங்கள் வாழைகளும் இங்கே வரும். ஓகே. தனியாக வாழைக்குலை மட்டும்தான் இங்கே. ஓகே. இந்த சந்தையை பெரிய விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். என்னடா காலமையில் வந்தால் சந்தையில் எப்படி கொண்டறிவினம், வியாபாரி வேண்டுவினம், அந்த நடைமுறையில் எப்படி இருக்குது? இங்கே விடியா ஒரு தினசரி அதிகாலை 6 மணி அளவில் ஆரம்பிக்கப்படும். ஒரு 8:30 மட்டும் ஒரு 2-3 மணித்தியாலத்துக்கு இந்த சந்தை இயங்கும். இது வியாபாரிகள் வந்து தங்களுக்கு தூரான கேள்விகளை கேட்டு எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆள் 30 ரூபா கேட்டாரன்னு சொன்னால் அடுத்த வியாபாரி 35, ஆனால் கட்டுமான விலை எவ்வளவோ அதை கேட்டு உச்ச விலையை கொடுக்கக்கூடிய விவசாயிகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கேள்வி விலைகளில் பொறுத்து தான் இருக்குது. இப்போ இந்த நாடுகளில் வந்து பொருளாதார பிரச்சனை என்ன மாதிரி நான் போய்கொண்டிருக்கு? ஏன்னா எல்லாமே கொஞ்சம் இருக்கமாக இருக்கிற மேலே விவசாயிகளுக்கு எப்படி இருக்கு எல்லாமே? இந்த நாட்டின் அசாதாரண இந்த சூழ்நிலை காரணமாக டீசல் பெற்ற எரிபொருள் பிரச்சனை அது ஒரு பெரிய பிரச்சனை. உண்மையாக வாழைப்பழ விவசாயிகளுக்கு பெரிய ஒரு பாரதூரமான பின்விளைவை தான் சந்தித்து கொண்டிருக்குது. வாழை வெளி மாவட்டங்களில் போகிறதுக்கான எரிபொருள் பிரச்சனையால் வெளி மாவட்டங்கள்லேருந்து இப்போ வார வியாபாரிகள் மிக குறைவு. அப்படியா? எரிபொருள் பிரச்சனை இல்லை. எரிபொருள் விலை என்ன விலை என்றாலும் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் விவசாயி வியாபாரிகள் வந்து கொண்டு சென்று விற்கக்கூடியதாக இருக்கு. இது ஒரு வழி இல்லாத காரணத்தால் இங்கே இப்போ வாழைப்பழங்கள் சரியான விலை குறைவாகத்தான் இருக்குது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். ஓகே. நீங்கள் எங்கே இருந்து வந்து வியாபாரம்? குப்ளான்ல. ஓகே. இன்னும் இங்கே இருந்து வாழைப்பழம் வேண்டு வரீங்களோ வாங்கி கொண்டு வர, வாங்கி கொண்டு இன்னெண்டில் கட்டுறது, அடி சாவச்சேரி ஒடியாகவும் கொண்டு வர்றது.
கொண்டு போனால் அதே மாதிரி 1000 ரூபா வரும். பெட்ரோல் வந்து பெட்ரோல் விசவாசி 2 லிட்டர் பெட்ரோல் பிடிக்கும், அதுக்கு 800 ரூபா போனால் 500-500 ரூபா தான் மிச்சம் வரும். கஷ்டம் தான் நின்னுறது. இப்போ தொழிலுக்காக செய்து தொழிலுக்கு போது இல்லாமல் செய்து கொண்டு இருக்கிறோம். இங்கே இருந்து வண்டி கொண்டு கொடுக்குறதா? நாங்கள் இங்கே தான் வாங்கி கொண்டு போகிறோம் நாங்கள். ஓகே ஓகே. இப்போ பெட்ரோல் விலைவாசியால பெட்ரோல் வாசியால் கொஞ்சம் லாபம் குறைவு, லாபம் குறைவு சீக்கிரத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். கஷ்டம் தான் விளங்குது. ஏன்னா இப்போ மூலதனம் பற்றி செய்கிறதே பெரிய கஷ்டம், இதுவும் வந்து பெரிய கஷ்டம். ஏன்னா பெட்ரோல் வாசி அதை விட கூடிச்சு. நிச்சயமா இந்த வாகனத்துக்கு ஏற்றினாலும் டீசல் இல்லை, டீசல் இல்லை. 1000 பயங்கர ரேட் கேட்குறாங்க. ஓகே, முந்தி 2000 ரூபா 1500 ரூபாய்க்கு ஏற்றுற வாகனம் இப்போ 4000 5000 நிற்கிறாங்க. அப்போ ரெண்டு வாகனத்துலேயும் கொடுக்கல, அது வளர்க்குறேன். வளர்க்குலையும் மலிவு. இப்போ விலைவாசிகளுக்கு உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த நாட்டு விலைவாசி? இல்லை கஷ்டம், இப்போ கொடுக்கல அதாங்க. வேண்டாம், இப்போ கோவில் தினங்களும் இல்லை, சின்னத்துக்கு காசு இல்லை. முதல் பான் 160 ரூபா 170 ரூபா விற்குது. அப்போ ஒரு ரதல் பான் முந்தி 100 ரூபாக்கு 120 ரூபாக்கு வேணுன்னா ஒரு கிலோ பான் வாழைப்பழம் வாங்குங்க. இப்போ வாழைப்பழம் இந்த விலை, இந்த பான் இந்த விலையானாக்கா வாழைப்பழம் மட்டும் காதில் சின்ன திட்டம் எல்லாம் கடவுளுக்கு தான் இருக்கு அந்த வாழைப்பழங்கள். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்க எவ்வளவு ஆளம் ஐயா இந்த சந்தையில வேலை செஞ்சு இருக்கீங்க? நான் வந்து வேற இப்ப வந்து ஒரு 7-8 வருஷமா இந்த 7 வருஷம் 8 வருஷம். ஓகே, என்ன மாதிரி இந்த சந்தையில எவ்வளவு வாழை குலையில் வேற மூணு நாளைக்கு இங்க வரணும்னா இப்ப ஒரு வந்து 1000-1500 குலை கிட்ட பெறும் வரும். நீங்க எல்லாம் அந்த குலை தண்டை விட்டுறாது? மத்தியெல்லாம் நாங்கள் வந்து இப்போ ஒழிக்கிட்டு வந்து 96 ஒழிக்கிட்டு நாங்கள் 96 வந்து ஒழிக்கிட்டு இப்போ இடம் சேர்ந்து நாங்கள் வாடகை கொடுத்துட்டே இருக்கிறோம். நாங்கள் வந்து பசாவலாம். பசாவலாம். ஓ, இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இப்போ நான் உரும்புரா இருக்கேன், சிவரவி. ஓகே, இப்போ பிடிச்சி கொடுத்த ஊர்களுக்கு உரும்புரா சிவரவியில் இருக்கிறோம் நாங்கள். இங்கே வாழ்கிறோம். இங்கே வந்து விடிய அப்புறம் 5 மணிக்கு வருவோம். பறிப்போம், ஏற்றுவோம், தூக்குவோம். ஒரு 10-11 மணிக்கு வீட்டை போவோம். அப்படியே வீட்டு வேலையை பார்க்குறோம். நாங்களும் வாங்கி 50 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்துட்டு நாங்களும் அதை வாங்கிட்டு விடுவோம். கஷ்டம் தான், தொடக்காரம் கட்டம், நாங்களும் கட்டம், ஜமானிச்சு போக முடியும். என்ன மாதிரி இருக்கு பெட்ரோல் வெளியே? 400 ரூபா. வெட்ட வந்தீங்களா? அப்ப விலைய பார்த்து சூடா பார்த்தா மட்டும் குறைஞ்சாதான் 10 ரூபாய். அப்படியே இது 35 வெட்டுது, 40 நாட்டில் மீன் சாப்பாட்டு பஞ்சத்துலேயும் விட போகுது, விட வச்சுக்கலாம் சாப்பிட்றோம். சீனி 300. அப்படியா? மற்றது செத்தல் 3000. ஒரு கிலோ என்ன வாங்க, என்ன விலை வாங்கணும்? முதல் இப்படியான நிலைமையில் இருந்திருக்கும் இலங்கையில் ஒரு காலம். எல்லாரும் வந்து ஸ்ரீமா அவ பற்றி தான் கதைக்கிறீங்க, என்ன அவ அப்படி செஞ்சவா? அவ இந்த என்னடா உரங்களை அனுப்பாட்டையில மற்றது எரிவள ஒன்று மந்தளா விலை இல்லை, விலைவாசிகள் இல்லை, விவசாயத்தை ஊக்கி வச்சுக்கிறான். அதனால எல்லாரும் நல்லா இருந்தா இப்ப அப்படி இல்லை. அவன்ட்டு எதாங்கத்துல நான் கல்விடைய காட்டினேன். உண்மையா? உண்மையா? கூட்டம் செய்து புலமை வாய்ந்த ஆளுமையான சொல்ல வரீங்க. சந்திரிகா நல்லா படிச்சவள், மற்ற 1 ரூபா கூட்டினதுக்கு அடிப்பட்டவள்.
உடனே அந்த ஒரு ரூபா வெட்டினோம். அப்படியே அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருந்ததால நாங்கள் நல்லது நல்லா சொல்லணும் கரெக்டா நல்ல உண்மையான நல்லது நல்லா சொல்லி ஆகும். இந்த அரசாங்கம் வந்து அக்கலாம் ஜாக்கொள்ள வந்துடும். அப்படியே சாப்பாட்டு பாதுனா உடனே வந்து கையை வச்சது உரத்தை விவசாயத்தில் கை வச்சு ஆகாது பாதிப்பு இன்றைக்கு விவசாயம் சரியாக இருந்திருந்தால் இந்த பாதிப்பு வந்துடும். உரத்தை நிப்பாடக்கூடாது. உரத்தை நிப்பாட்டலாம் தேசிய அதுக்கேற்ற மாதிரியான ஒழுங்கமைப்புகள் கட்டமைப்பு செஞ்சுட்டு 50 கொடுத்து செயல்பட்டிருந்தா இன்றைக்கு வாண்டுறேன். இது 50 இல்லை 25 அப்போ என்ன ஒன்று ஆளுமைன்றது இல்லை. நன்றி ஐயா. நன்றி. உங்களுக்கு வாழப்பட குலைகள் மலிஞ்ச விலையில் தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கண்டா இந்த நீர்வேலி பிரதேசத்தில் வந்து இந்த சந்தையில் காலமாக வேண்டக்கூடியமாக இருக்கும். அதுவும் வந்து நீங்கள் வியாபார நோக்கத்துக்காண்டி மந்து எடுக்கலாம், மாவட்டத்திலேருந்து மந்து எடுக்கலாம். நான் இந்த லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஏனென்றால் இது 10 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் இந்த விவசாயிகள் வந்து கொஞ்சம் மேலே உங்கள் இவனை ஏனென்றால் இங்கே ஏற்றுமதி இல்லாமல் தேங்கி இருக்குது வாழைப்பழ குலையல். எங்களோட சேனலுக்கு முதமுதலாக வந்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு இந்த காணொலி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி.